அந்த தலை முடி செம்பட்டையா இருக்கிறதுக்கு பூச்சியத்துக்கு இதுக்கு ஒரு மருந்து சொல்றேன். அது என்னன்னா கரிசலாங்கண்ணி இலைய கொண்டு வந்து நல்லா இலைய பறிச்சு நல்லா நீச்சிலையும் அணிலையும் நைஸா அரைக்கணும். துவையல் மாதிரிக்கு அரைக்கணும். அரைச்சு அதை என்ன செய்யணும், அப்படியே ரொட்டி மாதிரி இப்படி இவ்வளோ அகலத்துக்கு தட்டி ஒரு தட்டில் வைக்கணும். வச்சுட்டு அதை என்ன செய்யணும், கொஞ்சம் முதல்ல வைக்கும்போது கொஞ்சம் வெயிலில் இலை வெயிலில் வச்சு காய வைக்கணும். காற்றுலையோ வெயிலையோ வச்சு அப்புறம் கொஞ்சம் காய்ஞ்சோடனே திருப்பி வச்சு நைட்டுக்கெல்லாம் அங்கிட்டு பேன் காற்றுல இருந்து என்னென்னா காற்றுல காயும். காய்ஞ்சோடனே அது நல்லா காயாமல் தேங்காய் எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் சளி பிடிச்சிப்போம். அப்படி போடாமல் நல்லா சுக்காங்கன்னா அது காஞ்சிடும். நல்லா கட்டுன்னு காஞ்சிருச்சுன்னா அதை ஒரு 200 எண்ணெயோ 1/4 லிட்டரோ உங்களுக்கு எவ்வளோக்கு வைக்கணுமோ அதில் இந்த கரிசலாங்கண்ணி வடையை குட்டி போட்டு அது ஊறிக்கிட்டு இருக்கும் அந்த எண்ணெய். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ஒரு 3 மாதம் கூட வரும். அது அப்புறம் சளி அந்த எண்ணெய் காரம் போயிடுச்சுன்னா போட்டுட்டு வேற இதுவும் எண்ணெயை தொட்டு தரவுன்னா முடி கருவரும்னு இருக்கும். ஊச்சி வரத்துக்கு நான் தேவையில்ல தரையும் வாசமாக இருக்கும். இந்த ஒரு மருந்து கரிசலாங்கண்ணி மருந்து, அதை நீங்கள் செய்யுங்க, நல்லது.